நண்பர்களே வணக்கம். நம்மளுக்கு ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். அது எப்போ பார்த்தாலும் பிரச்சனை சிக்கல், வாழ்க்கையில் நிம்மதியை தொலைச்ச ஒரு யங் ஃபெல்லோ வந்து ரொம்ப விரக்தியாக ஞானிட்ட வந்தான். ஐயா, நான் ஒவ்வொரு நாளும் எதனாச்சும் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறேன். காலையில் நிம்மதியாக எழிஞ்சோம், வேலையை பார்த்தோம், நிம்மதியாக படுத்தோங்கிற நிலைமையே எனக்கு இருக்க மாட்டேங்குது. நான் என்ன தான் செய்யட்டும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறான். ஞானி உடனே அந்த இளைஞனை அப்படியே மூஞ்சி விடுன்னு அப்படியே பார்த்துட்டு கூர்மையாக பார்க்குறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, உன் பேச்சுலேருந்து நீ பிரச்சனையை தவறான முறையில் அணுகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒன்றும் புரியலைங்களையா, கொஞ்சம் புரிகிற முடியும் சொல்லுங்கய்யா ப்ளீஸ் அப்படிங்கிறான். சரி, ரூமில் வந்து ஒரு சின்ன கூழாங்கல் ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறார். இவன் போய் எடுத்துகிட்டு வரான். இந்த கூழாங்கல்ல வந்து உன் கண்ணுக்கு ரொம்ப அருகில் வச்சு பாரு அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறார். இப்போ அதே மாதிரி செஞ்சு பார்க்குறான். இப்போ கூழாங்கல் உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை, என் பார்வையை மறைக்கிற அளவுக்கு அது ரொம்ப பெருசாக தெரியுது அப்படின்னா. சரி, இப்போ கண்ணுக்கு கொஞ்சம் தூரத்தில் வச்சு பாரு எப்படி தெரியுதுன்னு கேட்டார். இல்லை, இப்போ கூழாங்கல் ரொம்ப சின்னதாக தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னான். உன் பிரச்சனை கையாளுற விதமும் இந்த மாதிரி தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறார். ஞானியோட பதிலில் வந்து அவன் ஒன்றும் திருப்தி அடைஞ்ச மாதிரி தெரியல. ஐயா, கூழாங்கல்ல காட்டி புரி வைக்கிறது என் கண்ணு மூலம் தெரிஞ்சுக்க முடியுது, ஆனால் எனக்கு பிரச்சனை மனசுல இருக்குது, அதை தானே நான் என்னால் எதிர்கொள்ள முடியல. ஜப்பார்ப்பா, பிரச்சனையை வந்து நீ தலையில் சுமந்துக்கிட்டு இருக்கிறதுனால உன்னால் எதிர்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஞானி சொன்னார். பிரச்சனை தலையில் சுமக்கிறதுங்களா, அப்படின்னா என்னங்கய்யா அப்படின்னு சொல்லி அவன் திருப்பி கேட்குறான். அதாவதுப்பா, பிரச்சனையும் உன்னையும் பிரித்து பார்க்க தெரியாமல் இருக்கிறது தான் இந்த தலையில் சுமக்கிறது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி தாங்க எதிர்கொள்கிறது அப்படின்னு திரும்ப அவன் கேட்குறான். எப்பாருப்பா, முதல்ல வந்து ஒன்றையும் பிரச்சனையும் தனித்தனியாக பிரித்து பார்த்து புரிஞ்சிக்க, அதுக்கப்புறமேட்டு தான் பிரச்சனையை உன்னால் எதிர்கொள்கிறதுக்கே முடியும். இந்த மனப்பிரச்சனைக்கெல்லாம் உன் மனசை எதிர்த்து போராடாத, அப்படி எதிர்த்து போராடாத தான் நீ வந்து தலையில் சுமக்கிறது அப்படிங்கிறது, புரிஞ்சுதா? அந்த பிரச்சனைக்கெல்லாம் உன்னால் எந்த அளவுக்கு முழுமையாக செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு முழுமையாக செயலில் தீவிரத்தை காட்டு, முழுமையாக செயல்படு, அது ஒன்று தான் உனக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஞானி அவனுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிய வச்சார். இப்போ வந்து அவன் தன்னோட நிலைமையை உணர்ந்து தனக்கு புரியிற மாதிரி ரொம்ப எளிதாக எடுத்துக்கூடிய ஞானியை அப்படியே வணங்குறான். அதனால் எந்த பிரச்சனையும் தலையில் சுமக்காமல் நீ சந்திக்கிற பிரச்சனைக்கு செயல் விடுவோமா, முழுமையாக என்ன செய்ய முடியுமோ அதை போய் செய்ய நீனு அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறார். இப்போ இந்த கலங்கிய மனசோடு வந்த இளைஞன் வந்து அப்படியே தெளிஞ்சு தெளிவாக வீட்டுக்கு போயிட்டான். எந்த பிரச்சனையும் அதனால் தலையில் சுமக்காதே அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பாடமாக இருக்குது நம்மளுக்கு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள